ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்லி புரோட்டா. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு கப்பு மாவை எடுத்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வெங்காயம், கொடமிளகா, சாஸ் 2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அளவுக்கு சப்பாத்தியை கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துட்டு இதை குட்டி குட்டியாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். சப்பாத்தி இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். வெந்தாச்சு. இப்போ அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிச்சு வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சில்லி புரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது வெங்காய தோலை உரிச்சிட்டு மேலே அதை லேயர் லேயராக எடுத்து வச்சுருக்கோம். அது ஒரு வதக்கு வதக்கிக்கிறோம் லைட்டாக. இந்த மாதிரி நல்லா ஒரு வதக்கு வதக்கி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே கொடமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய கொடமிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வதக்கு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சில்லியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம். ஒரு கிளறு கிளறினோடனே இப்போ சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஒரு வதக்கு வதக்கணுன்னே இப்போ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். சோயா சாஸ் 2 ஸ்பூன் அளவு, டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் கலருக்காக ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கேன் தண்ணியாக. அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்தோன்னே பாருங்கள் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இதை நல்லா கிளறிக்கலாம். மாவு போதுற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி புரோட்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால சில்லி சாஸ் சேர்க்கலை. அவங்க காட்டமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்கன்னு. சப்பாத்தி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சில்லி புரோட்டாவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.